மிராக்கல்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னங்க இது நீளமான வால், அது மட்டும் இல்லாமல் நகங்களோட மர்ம விலங்கு, ஏலியன் வந்துடுச்சா? ஆஸ்திரேலியாவில் நடந்த ஆச்சரியம், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியா நாட்டில் குயின்ஸ்லாந்து கடற்கரையில் பெரிய நகங்களோட கூடின அடையாளம் தெரியாத உயிரினம் ஒன்று கரை ஒதுங்கி இருக்கக்கூடிய நிலையில் அது ஏலியனாக இருக்குமோ அப்படின்னு சமூக வலைதளங்களில் விவாதம் கிளம்பியிருக்கு. மேற்கத்திய உலக மக்கள் வானத்தில் கடந்த 100 வருஷத்தில் பறக்கும் தட்டு மாதிரியான பல வடிவங்களையும் ஏலியன் மாதிரியான மர்ம உயிரினங்களையும் பார்த்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வழக்கமாக விமானத்தில் ராக்கெட் மாதிரி வடிவங்களில் இல்லாமல் பல வடிவங்களில் வானத்தில் மர்மமாக தெரிஞ்சிருக்கு. ஆனால் அது எல்லாத்தையும் பற்றின முழுமையான தகவல் இதுவரைக்கும் கிடைக்கவே இல்லை. அடையாளம் காண முடியாத இந்த மாதிரி வடிவங்களுக்கு அறிவியல் உலகம் சூட்டியிருக்கக்கூடிய பேர் என்ன அப்படின்னா UFO, அன்ஐடென்டிஃபை ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட், அடையாளம் காண முடியாத பறக்கும் பொருட்கள். பறக்கும் தட்டு அப்படின்னு சொல்லும் போதே ஏலியன்கள் ஞாபகம் வந்துடும். இந்த பறந்து விரிஞ்சு உலகத்தில் நாம் மட்டும்தான் அறிவோடு இருப்போமா அப்படிங்கிற கேள்விக்கான விடை தேட உலக நாடுகள் பலவும் பகிரத பிரயத்தனங்களை பண்ணிகிட்ருக்கு. மேற்கத்திய நாடுகளில் அடிக்கடி ஏலியன்களை பார்த்தோம், பறக்கும் தட்டுகளை பார்த்தோம் அப்படின்னு அப்பப்போ செய்திகள் வெளியாகிறதும் அதை விஞ்ஞானிகள் மறுக்கிறதும் தொடர்கதையாயிட்டே வருது. ஆனால் பிரபஞ்சத்தில் கண்டிப்பாக நம்மளை மாதிரி பேசக்கூடிய சிந்திக்கக்கூடிய கிரகவாசிகள் இருக்கலாம் அப்படின்னு ஒரு பிரிவினர் சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில் தான் இப்போது இணையத்தில் ரொம்ப பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு ஆஸ்திரேலியாவில் கண்டறியப்பட்டிருக்கிற ஒரு மர்மமான உயிரினம். குயின்ஸ்லாந்து கடற்கரையில் ரொம்ப பெரிய நகங்களோட ஒதுங்கியிருக்கக்கூடிய அந்த உயிரினத்துக்கு ஊர்வன மாதிரியான மண்டை ஓடும், தளர்ந்த கை கால்களும், நீண்ட வாலும் மற்றும் நகங்களும் இருக்கிறது பார்க்குறவங்களுக்கு விசித்திரமான உணர்வை கொடுக்குது. இந்த உயிரினத்தோட புகைப்படத்தை அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அலெக்ஸ் டான் அப்படிங்கிற நபர் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்காரு. அவர் இந்த மாதிரியான உயிரினங்களை பார்க்குறப்போ வேற்று கிரகவாசிகளை பார்த்து தான் மக்கள் சொல்கிறத உணர முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி அலெக்ஸ் சொல்லும்போது, காலையில் நடைபயிற்சி போனப்போ மருச்சிடோர் கடற்கரையில் இந்த உயிரினத்தை கண்டுபிடிச்சேன், நான் வித்தியாசமான ஒன்றை கண்டு தடுமாறிட்டேன், இது வேற்று கிரகவாசிகளை கண்டுபிடிச்சதா மக்கள் சொல்லும் நிலையில் இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆஸ்திரேலியா கடற்கரையில் விசித்திரமான உயிரினங்கள் கரை ஒதுங்கிறது இது முதல் தடவை கிடையாது. போன மாதம் கூட சிட்னியில் இருக்கிற வாரியாவுட் கடற்கரையில் ஒரு வினோதமான உயிரினம் கண்டுபிடிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரியான உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்மளோட மிராக்கிள்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.